ஆண்களுக்கு ஏற்படும் முன்தோல் சுருக்கத்தில் முக்கியமாக நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா நம்பர் ஒன் வந்து ஆயின்மெண்ட்ஸ் போடலாமா, நம்பர் டூ ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் பண்ணலாமா, இல்லை நம்பர் த்ரீ அறுவை சிகிச்சை தான் வேணுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். இந்த வீடியோ பதிவில் கண்டிப்பாக முன்தோல் சுருக்கம்னா என்ன, அது என்ன மாதிரியான வகைகள் இருக்குது, ஒவ்வொரு வகைகளுக்கும் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பெட்டராக இருக்கும், அறுவை சிகிச்சைகள் எப்போ மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீ சக்ரா மருத்துவமனை. மெயினாக முன்தோல் சுருக்கம்னா என்னங்க டாக்டர் நிறைய பேர் கேட்பாங்க. அப்படின்னா என்னென்னா, நார்மலாக ஒரு பீனிஸ் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பினைல் ஷாஃப்ட்னு ஒரு போர்ஷன் இருக்கும், ப்ளஸ் பினைல் கிளான்ஸ்னு ஒரு போர்ஷன் இருக்கும். கிளான்ஸுங்கிறது தான் முன் பகுதி, முட்டு போல் இருக்கிற பகுதி. அதில் வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவிட்டி அதிகமான ஒரு நர்வ் செல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால, ஒரு ஹைலி சென்சிட்டிவ் ஏரியா இருக்கிறனால இறைவன் வந்து அதை வந்து ஒரு தோல் பகுதி மாதிரி வந்து அதை கவர் பண்ணி இருக்கிறதுனால தான் அது முன்தோல், ஃபோர்ஸ்கின்னு சொல்கிறது முன்தோல். இந்த தோல் வந்து நம்ம நேச்சுரலாக க்ளீன் பண்ணும்போதாகட்டும், உடல் கான்டாக்டில் இருக்கும்போதாகட்டும், அது தோல் வந்து கம்ப்ளீட்டாக பின்னாடி இழுக்கிற ஒரு சூழ்நிலைக்காகத்தான் அதை படுத்திருக்கிறது. க்ளீனிங் பர்பஸ்க்காகவும், ஒரு நல்ல ஒரு செக்ஷுவல் ப்ளஷர் இருக்கிறதுக்காகவும் தான் அந்த முன்தோல் வந்து பின்னாடி வர்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு முன்தோல் வந்து பிளாசிட் ஸ்டேட்லேயே ஆகட்டும், எரெக்ஷன் ஸ்டேட்லேயே ஆகட்டும், கம்ப்ளீட்டாக பின்னாடி வராமல் முன்பகுதியிலேயே சுருங்கி இருக்கிற கண்டிஷன் தான் வந்து முன்தோல் சுருக்கம், ஆண்களுக்கு ஏற்படுற ஃபைமோசிஸ் ஆர் டைட் ஃபோர்ஸ்கின் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுங்க. இதில் முன்தோல் சுருக்கம் வந்து என்னென்ன மாதிரியான டைப்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து ப்ரைமரி ஃபைமோசிஸ் அண்ட் செகண்டரி ஃபைமோசிஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரைமரி அப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கு ஏற்படுற ஃபைமோசிஸ் கண்டிஷன். இதில் வந்து ஒரு குழந்தை வந்து பிறந்ததுலேருந்தே அந்த தோல் வந்து எல்லாருக்குமே இயற்கையாகவே சுருங்கி தான் இருக்கும். அந்த சூழ்நிலையில் அந்த தோல் வந்து பின்னாடி இழுக்க முடியாமல் அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். அது நாளடைவில் அந்த குழந்தை வளர வளர அந்த தோல் நாளடைவில் பின்னாடி வரலாம். இது பர்சிஸ்டண்ட்டாக வந்து ஒரு 10 வயதுலேருந்து 12 வயது வரைக்கும் இதே மாதிரி பர்சிஸ்டண்ட்டாக அந்த முன்தோல் சுருங்கியே இருந்ததுனால் அது வந்து ப்ரைமரி ஃபைமோசிஸ்ன்னு சொல்லுவோம். எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இயற்கையாக கண்டினியூஸாக முன்தோல் சுருங்கின சூழ்நிலையில் இருக்கிறது ப்ரைமரி ஃபைமோசிஸ் ஆர் ப்ரைமரி ஃபோர்ஸ்கின் டைட்டன் அப்படின்னு சொல்லுவோம். இதே செகண்டரி ஃபைமோசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்தினால, லைக் ஒரு ஒரு சின்ன டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து முன்ன தோலில் வந்து நிறைய கிராக்ஸ், அல்சர்ஸ், புண்ணுகள்லாம் ஏற்பட்டு அந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி முன்தோல் சுருங்கி இருக்கலாம். இல்லைன்னா அது வந்து பெலனைட்டிஸ் பெசரோட்டிக் ஆப்லெட்ரன்ஸ்ன்னு சொல்லுவோம், பெலனோப்ராஸ்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால இந்த மாதிரி முன்தோல் சுருங்கிக்கலாம். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ்னால முன்தோல் சுருங்கியிருக்கலாம். ரிப்பீட்டடாக ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸுங்கிற வைரல் வார்ட்ஸ்னால அது காயங்கள் தழும்பு ஆறும் பொழுது மறுபடியும் அந்த தழும்புனால ஒரு முன்தோல் சுருங்கியிருக்கலாம். ரொம்ப ரேராக வந்து கேன்சர் சொல்யூஷன் அந்த மாதிரி வந்து முன்தோல் சுருங்கிக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு காரணத்தினால வந்து நம்மளுக்கு ஒரு முன்தோல் வந்து சுருக்கம் ஏற்பட்டு பின்னாடி இழுக்க முடியாத ஒரு சூழ்நிலை போகும்போது அதுக்கு பேர் தான் வந்து செகண்டரி ஃபைமோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் மெயினாக பார்த்தோம்னா ப்ரைமரி ஃபைமோசிஸ்க்கு நம்மளுக்கு பெரும்பாலும் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்னாலேயோ ஒரு ஆயின்மெண்ட்ஸ்னாலேயோ இதுக்கு வந்து தீர்வு காண முடியும். அதே இது செகண்டரி ஃபைமோசிஸ் வந்துச்சுன்னா பெரும்பாலும் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி அது அறுவை சிகிச்சை தேவைதானா இல்லை நேச்சுரலாகவே கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஆராய்ஞ்சி பண்ணி தெளிவுபடுத்தி வச்சுக்கிறது மிக மிக முக்கியம். அடுத்தது முன்தோல் சுருக்கத்தினால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ்கின் டைட்டனிங்னால ஏற்படுற மிக முக்கியமான ப்ராப்ளம் நம்பர் ஒன் வந்து அந்த தோலை வந்து கம்ப்ளீட்டாக பின்னாடி இழுத்து க்ளீன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் வந்து இயற்கையாக சுரக்கக்கூடிய ஸ்மெக்மான ஒரு கண்டிஷன் வரும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தோலை உள் சைடில் வந்து ஒயிட் கலர் இல்லை மாவு மாதிரி நிறைய படிஞ்சிருக்கும். ஸோ அந்த இது பேர் தான் வந்து ஸ்மெக்மாங்கிறது. இது இயற்கையாக சுரக்கக்கூடிய ஒரு திரவம். இந்த திரவம் வந்து டெய்லி வந்து குளிக்கும்போது க்ளீன் பண்ணிக்கணும். அந்த க்ளீனிங் ப்ராசஸ் வந்து கிரியாக இல்லாமல் இருக்கலாம். அதே சமயம் யூரின் வந்து அந்த இடத்துல நிறைய தேங்கிய ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தி இன்ஃபெக்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ்னால இது மோசமும் ஆகலாம். அதனால் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு க்ளீனிங் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை டெய்லி வந்து ஏற்பட்டுருக்கலாம். இரண்டாவது முக்கியமானது வந்து நம்மளுடைய செக்ஷுவல் ஆக்டிவிட்டி. செக்ஷுவல் ஆக்டிவிட்டி பண்ணும்பொழுது இந்த தோல் வந்து கம்ப்ளீட்டாக பின்னாடி வந்தால் தான் கிளான்ஸ் பீனிஸ் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகும். அப்போ வந்து அதிகப்படியான செக்ஷுவல் ப்ளஷர் வந்து அடைய முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு முன்தோல் சுருக்கம் இருக்கும்போது கிளான்ஸ் பீனிஸ் பின்னாடி வராது. நார்மலான ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறது மிக மிக கடினமான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இதனால் வந்து அந்த தோலில் இருக்கிற கிளான்ஸ் பீனிஸில் நிறைய பேருக்கு ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவாக இருப்பாங்க. அதாவது இதுவும் வந்து ரொம்ப அக்ரெசிவாக காண்டாக்டில் ஈடுபடும் போது ஒரு விந்து முந்துதல் பிரச்சனைக்கும், அதோட சென்சேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால விந்து முந்துதல் பிரச்சனையும் அதனால் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். அடுத்தது முக்கியமான ஒரு ப்ராப்ளம் வந்து யூரினேஷன்.
ரொம்ப அட்வான்ஸ்டு முன்தோல் சுருக்கம் இருக்கிறவங்களுக்கு யூரினே ஃப்ரீயாக பாஸ் ஆகாமல் முன்னாடி ஒரு அடைச்ச நிலையில் இருக்கும், பின்ஹோல் மியாட்டஸ்னு சொல்லுவோம். மெயினாக வந்து இந்த குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா யூரின் போகும்போது ஒரு பலூன் மாதிரி வீங்கிக்கும், அந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ட்ராப்பாக அந்த யூரின் வெளியே வந்து அந்த வீக்கம் வந்து தணியும். இது ரொம்ப காமனாக நம்ம ஹாஸ்பிட்டலில் வர்ற ஒரு கண்டிஷனாக இருக்கும். இதுவும் காரணம் பார்த்திங்கன்னா அந்த யூரினரி துவாரத்துலேருந்து யூரின் வெளியே வந்துடும், ஆனால் அந்த தோல் சுருங்கியிருக்கிறதுனால அந்த போர்ஷன்லேருந்து வெளியே வராமல் யூரினோட பீனிஸோட டிப் போர்ஷனில் ஒரு பலூன் மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து பல்ஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் யூரின் வெளியே வராமல் ஒரு சூழ்நிலை வந்து இருக்கிற ஒரு சின்ன ஹோலில் ட்ராப் பை ட்ராப்பாக அந்த யூரின் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆகும். ஸோ இதுதான் பின்ஹோல் மியாட்டஸ்ங்கிறது. யூரினேஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக ஏற்படும் முன்தோல் சுருக்கம் ரெகுலராக இருந்ததுனால். அடுத்தது முன்தோல் சுருக்கம் வந்து சில சமயங்கள் கேன்சர் லீஷன்ஸாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு வயதானவங்களுக்கு தான் மெயினாக அது ஏற்படும். முன்னாடி வந்து ஒரு தடிமனான கட்டிகள் மாதிரி உருவாயிருக்கும், அந்த தோல் வந்து ரொம்ப ஹார்டாக பின்னாடி இழுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மருத்துவர் அணுகி அதுலேருந்து ஒரு பயோப்சியாக ஒரு திசு பரிசோதனை எடுத்து பார்த்துக்கிறது மிக மிக அவசியமான ஒன்று. அடுத்த ஒரு முக்கியமான ப்ராப்ளம் முன்தோல் சுருக்கத்தினால் ஏற்படும் மிக காமனஸ்ட் ப்ராப்ளம் வந்து பேராஃபைமோசிஸும். அப்படின்னா என்னங்க டாக்டர் அப்படின்னா, நம்மளுடைய கான்டாக்டில் இருக்கும் பொழுது இந்த முன்தோல் சுருங்கின தோல் வந்து பின்னாடி வந்து பேஸ் ஆஃப் த பீனிஸ் கிட்ட வந்து மாட்டிக்கும், மறுபடியும் முன்னாடி போக முடியாமல் மாட்டிட்டு அந்த இடத்துலயே சிக்கினதுனால ஒரு சில மணி நேரங்களில் அதை சுற்றியும் ஒரு தடிமன் மாதிரி வந்து ஒரு எடிமேட்டஸ் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம், தோலெல்லாம் ரொம்ப வீங்கி வலி ஏற்பட ஆரம்பிச்சிடும். இந்த கண்டிஷன் தான் பேராஃபைமோசிஸ்ங்கிறது. இட்ஸ் அ மெடிக்கல் எமர்ஜென்சி. உடனடியாக ஒரு சர்ஜனை கன்சல்ட் பண்ணி அவர் சொல்கிற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை உடனடியாக எடுத்துக்கணும், இல்லைனா இதுலேருந்து ரிலீவ் ஆகவே முடியாது. ஸோ இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படலாம். முன்தோல் சுருக்கத்துக்கு மிக முக்கியமான மூன்று சிகிச்சைகளில் நம்ம பார்த்தோம்னா, ஒன்று வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், இரண்டாவது ஆயின்மெண்ட்ஸ், மூன்றாவது அறுவை சிகிச்சைகள். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சிங் முன்தோல் சுருக்கத்துக்கு உண்டான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸில் ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய சின்ன குழந்தைகளுக்கு பிரைமரி ஃபைமோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் அது உதவியாக இருக்கும். அதில் வந்து அந்த ஏதோ ஒரு லூப்ரிகேட்டிங் ஜெல்லி அந்த குழந்தைக்கு பயன்படுத்தி அவங்க குளிக்கும் பொழுதோ தூங்கிட்டு இருக்கும்போதோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெச்சிங் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கம்பல்சரி ஒரு 5 இயர்ஸ் கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த முன்தோல் சுருக்கம் வந்து ரிலீவ் ஆயிரும். பட் நாளடைவில் இது பண்ணாமல் விட்டு ஒரு டீனேஜெல்லாம் வரும்போது இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பெரிதாக பயன்படாமல் போயிடும். இரண்டாவது முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ஆயின்மெண்ட்ஸ். இதில் வந்து இந்த பதிவில் நம்மளுடைய ஆயின்மெண்ட்ஸ் நேம்ஸ் வந்து பதிவிடாத காரணம் அது மிஸ்கைடன்ஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான். பட் ஒரு டாக்டரின் பரிந்துரை பேரில் கண்டிப்பாக நிறைய ஆயின்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த ஆயின்மெண்ட்ஸை பயன்படுத்திகிட்டே இருந்தோம்னா முன்தோலில் இருக்கிற அந்த ஃபைப்ரோட்டிக் டிஷ்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழகும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தோல் வந்து விரிவடையும், நாளடைவில் அது இயற்கையாகவே சரியாயிருக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவும் வந்து மெயினாக பிரைமரி ஃபைமோசிஸ் ஏற்படுறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். இதுவும் சரியாகாத சூழ்நிலையில் ஈவன் பிரைமரி ஃபைமோசிஸுக்கும் ப்ளஸ் செகண்டரி ஃபைமோசிஸ் ஏற்படுறவங்களுக்கு கண்டிப்பாக அறுவை சிகிச்சை மூலமா தான் தீர்வு காண முடியும். இது வந்து ஒரு பெர்மனன்ட் அண்டு இம்மிடியேட் லைஃப் லாங் க்யூராக இருக்கும். இதில் மெயினாக வந்து நம்ம பல்வேறு பதிவுகளில் பார்த்த மாதிரி ஒரு நார்மல் கன்வென்ஷனல் முன்தோல் அறுவை சிகிச்சைகளும் இருக்குது, நார்மலாக ஏற்படக்கூடிய லேசர் அறுவை சிகிச்சைகள் இருக்குது, ப்ளஸ் ரொம்ப அட்வான்ஸ்டாக பண்ணக்கூடிய ஸ்டேப்லர் அறுவை சிகிச்சைகளும் இருக்குது. ஸோ இதில் மூன்றுமே வந்து ரிசல்ட் வைஸ் ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு ரிசல்ட்ஸ் இருக்கும், ரிக்கவரி ஃபேஸஸ் மாறுபட்டிருக்கும், காஸ்ட் ஃபேக்டர் மாறுபட்டிருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த மூன்று டைப் ஆஃப் ஃபைமோசிஸ் சர்க்கம்சிஷன் சர்ஜரிஸை பற்றி நிறைய பதிவுகளில் பேசியிருக்கோம், அதை கண்டிப்பாக நம்ம கீழக்கிற லிங்க்கில் ஷேர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பதிவில் பல்வேறு காரணங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம், ஆண்களுக்கு ஏற்படுற முன்தோல் சுருக்கத்தோட காரணங்கள் பார்த்தோம், இதனால் ஏற்படுது டைப்ஸ் பார்த்துருக்கோம், ப்ளஸ் அதனுடைய ஈஸியான தீர்வுகள் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ பதிவு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு பயனுடையதாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக், நன்றி, வணக்கம்.